அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 24 நோம்புலேருந்து 26 நோம்பு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 20 நோம்புலேருந்து ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கடைசி பத்தில் இருக்கோம். இந்த பத்தில் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷலாக நடந்துச்சு, இதை இந்த பத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். எப்பயாவது ஷாப்பிங் போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் மணி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்திலே போய் வாங்கிடுவாங்க. அப்படி கொஞ்சம் மணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 மேலே போய் வாங்குவாங்க. என்னுடைய ஷாப்பிங் என்னமோ சரி 27 மேலே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஆன்லைனில் போய் நம்ம ஆர்டர் போட்டாலும் பெருநாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் போகாமல் நம்ம இருக்க போகிறதில்ல. அதனால நான் வந்து முன்கூட்டியாக ஆர்டர் போட்டிருந்தேன். 27 தலைப்பிரை இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கிடலாம். ஆனால் வந்து பெருநாளைக்கு எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அதேமாதிரி வந்துச்சுனாலும் அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறனால நான் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டாச்சு, அது வரல. அதனால நான் வந்து 27 மேலே நம்ம குரானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். இன்னும் நிறைய ஓத இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் நம்ம அதை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால ரெசிபிஸ் கூட செய்யறதுக்கு என்னால் முடியலை. சரி, இன்னைக்காவது நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தது. சரி பரவாயில்ல, இதை அப்படியே எடுத்து நான் டப்பாவில் போட்டு வச்சேனே, அதுக்கப்புறம் நான் எடுத்து கூட பார்க்கல. அதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் நான் வாங்கிட்டு வந்த அந்த மெஷர்மெண்ட் கப்பு வந்து அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். 98 போட்டு 77 நான் வாங்கினேன். இது வந்து அப்போ இருந்து நான் எடுக்கவே இல்லை. சரி இதையும் எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாராவது வந்து ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க, அவங்க வாங்கினது எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் பார்த்தது வந்து 150 மேலே தான் போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் ஆஃப்லைனில் வாங்கினேன். அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை அளக்க யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல்க்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எடுத்து அதுக்கப்புறம் நான் 1 கப் அளவு இந்த அளவுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்து போட போகிறேன். இது எதுக்காக நான் இதை அளவு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுகளே நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய டிஷ்க்கு தேவையான எல்லா அளவுகளையும் இதில் தான் எடுக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். எப்பயுமே சரி அளந்து இந்த மாதிரி போட்டு செய்யறதுனால நமக்கு வந்து அந்த கருப்பு கவுனி வேகிறதுக்கான அந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை அளந்துக்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அளக்காமையே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் வந்து கம்மியாகி அப்புறமேட்டுக்கு அது கச்ச கச்சக்குன்னு அப்படி வேகாமையே போயிடும். அதனால வந்து கரெக்டான அளவுகளை நம்ம வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும். இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு எந்த ஒரு டிஷ்ஷுமே பண்ணதில்லை. சரி ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதுவும் செய்ய முடியுதோ என்னமோ தெரியலைன்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சேன். அதே மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எப்பயுமே சரி நம்ம வந்து அரிசியை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து அப்படியே என்னமோ சாயம் போகிற மாதிரி லிக்விடாக வரும். அதனால வந்து அந்த லிக்விடை ஊற்றி நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ட்ரையாகவே அரைச்சிக்க போகிறேன். எப்பயுமே சரி நீங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசியை நல்லா எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய அந்த அரிசி நல்லா வேகிற பக்குவம் நல்லா இருக்கும். இந்த அரிசி வந்து ராஜாக்கள் தான் சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்துலலாம். நம்ம வந்து நமக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிது. அதனால நம்ம வந்து இந்த அரிசியை பார்த்தா எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்பிங்கன்னா இந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட பாருங்கள். ஏன்னா தொழில் நீக்கப்படாத அரிசினால எல்லா சத்துக்களையும் அப்படியே அந்த தொழிக்குள்ளேயே லாக் பண்ணி வச்சுருக்கோம். குப்பை சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் இந்த அரிசி வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அரிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். எதுக்காக இதை அரைச்சி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை அப்படியே எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து இதை நோம் திறந்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து சமைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு. தண்ணி இன்றைக்கி பார்த்து ரொம்ப சதி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். வெயில் டைம் வந்தாலே அந்த ப்ராப்ளம் இங்கே ரொம்ப ஓவராக இருக்கும். அதோட வந்து சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கைகளெல்லாம் அள்ளி வந்து கழுவ வேண்டியதாயிருச்சு. பரவாயில்ல, அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். எல்லாருக்கும் உருண்டை குழம்பு பிடிக்கும், எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் உருண்டை குழம்பு பார்த்தா யாரா வச்சது அவனை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் தான். அதனால வந்து நான் உங்களுக்கு நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு. அதோட வந்து கொஞ்சோண்டு சவுசவு போட்டு நான் வந்து கொஞ்சம் இஞ்சி செய்கிற மாதிரி ஜீரகம் சோம்புத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். கவுசோவில் பருப்புலாம் போட்டு வச்சோம்னா பதப்பந்தான் ஆயிரும். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் காலி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாகவே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பால் கொஞ்சம் காய்ச்ச வேண்டியது இருந்துச்சு, அதையும் காய்ச்சிட்டு இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு வச்சு ஒரு புடி பிடிச்சாச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லா. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சஹருக்கும் இதை தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்னமோ தெரியல, அவங்க ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும்னு வேற சொல்லிட்டான், நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் வந்து இது மாதிரி மறுபடி வச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா நாய் ஓவராக குழச்சு
அதோட வெளில போய் பார்த்தா நம்ம குட்டி சிட்டி வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். நாய் வந்து யாரையோ பார்த்து குலைக்க மாதிரி குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி என்னடாச்சுன்னு சொல்லிட்டு அதோட அவங்க அம்மாட்ட விட்டுருக்கு. கொஞ்சம் வெளில போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த கொள்ளையில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி விடிய காலத்தில் நம்ம க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகளை முடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி செடி வந்து மாசாபாட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா சூப்பராக முளைச்சிருந்துச்சு. இயற்கை காட்சிகளை பார்த்தாலே ஒரு விதமான இன்பம் தன்னால் வந்துருந்தா சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி காலை நேரத்துலலாம் ரொம்ப நாளாச்சு எந்திரிச்சு நோம்பு வந்ததுலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்க வேண்டியது இருக்குது. அதோட சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லாவே முளைச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை கீழே வைக்கல தான் ஆடு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பட்ரோஸும் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. வச்சா மட்டும் போதாது, தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து இங்கே க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தேன். அப்புறம் வந்து கோழியெல்லாம் கொஞ்சம் திறந்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து காலையில் நம்ம வந்து நீட் பண்ணிவிட்டு கோழியெல்லாம் திறந்து விடணும். ஒரு பக்கத்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால அடுத்த பக்கத்தில் என்னால் முடியலை. அதோட சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல இன்வால்வோடு செஞ்சுங்கனாலே போதும், அது வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஏதோ செய்யணும் அப்படிங்கிற கடமைக்கு செஞ்சோம்னா கண்டிப்பாக அதில் போரிங் தான் வருமே தவிர நம்ம செய்யணுங்கிற ஆர்வம் சுத்தமாகவே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதும் செய்யுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை, அதனால் வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிட்டவும் அதுக்கப்புறம் டேங்கு கொஞ்சம் கலக்கிட்டு ப்ரெட் டோஸ்ட் செஞ்சுட்டேன். சரி இதே போதும் சிம்பிளாகவே முடிச்சிடுவோம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாகவே வச்சாச்சு. ஏன்னா வந்து கடைக்கெலாம் நிறைய நேரம் வந்து நான் போய் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் எனக்கே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் நல்லா நான் தூங்கிட்டேன். அதனால் வந்து எந்திரிச்சு பார்க்கல நோம்பு திறக்கிற டைமே வந்துடுச்சு. அதுக்கடையில் நம்ம சீக்கிரமாக செய்யணும்னா இதை தான் செய்யலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். சரி நைட் ஏதாவது கிராண்டாக பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் குட்டீஸ்கள் எனக்கு வந்து அன்னைக்கு செஞ்சு அதேமாதிரி பிரியாணியே தான் வேணும் அப்படின்ட்டாங்க. காலையில் வந்து ஒரு ஆள் சொன்னிச்சு சவர்மா எனக்கு செஞ்சு கொடு, பிரியாணி சவர்மா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ரெண்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். செய்யாத விஷயங்கள் எல்லாம் எங்கள் குட்டீஸ்கள் வந்து வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நோம்பு வைக்கிறாங்கிறதுனால நானும் செஞ்சால் மட்டும்தான் அவங்க எந்திரிப்பாங்க, எந்திரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா நான் செஞ்சுக்கிறது நீ என்ன செஞ்சால் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சரி செஞ்சிருவோம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செம வேலை இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் சிசுவே கொஞ்சம் நான் வந்து பொறிச்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலாம்னு கேட்கலாம். நாங்களாம் ரொம்ப பிரியாணி பிரியர்கள். அதனால் நோம்பு அப்படிங்கிறனாலையும் இந்த வாரத்திலேயே நான் வந்து நோம்பில் ஒரு ரெண்டு டைம் வந்து பிரியாணி செஞ்சுட்டேன். இதோட மூணாவது தடவை செஞ்சுருக்கேன், மூணு வாரம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு மாவும் நான் வந்து பிணைஞ்சாச்சு. எதுக்குன்னா இது அவங்களுக்காகவும், ஏன்னா வந்து அவங்க பிரியாணி வந்து அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு டைப் இருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு டைப்பாக இருப்போம். எங்கள் குட்டிசல் எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து சப்பாத்தியும் போட்டுட்டேன். எப்பயுமே சரி நம்ம வந்து வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அதனாலையும் நமக்கு வந்து நேரம் பயங்கரமாக ஓடும் தான் சொல்லணும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு அது சிக்கடி மிக்கடியாக போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம் சேவிங்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மணி சேவிங்கை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுனாலையும் அதையும் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நீங்கள் வந்து போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேண்டாம் போய் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் வந்து பிரியாணியாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் போட போகிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் அப்போயே நான் வந்து செஞ்சுட்டு அப்படியே நான் போட போகிறேன். நான் வந்து இது செய்யும்போது கரெக்டாக 9:30 மணி. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக நான் வந்து பிரியாணியை தாளிக்க ஆரம்பித்தேன். எப்பவுமே சரி நம்ம வீட்டில் உள்ள நெய்யை தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. நான் கொஞ்சம் பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லாம் வந்து அதையும் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஊருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாலாம் காலி ஆயிடுச்சு, இஞ்சி பூண்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 20 டேஸ்க்கு மட்டும்தான் வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு டே வந்து செஞ்சது. அப்புறம் நான் வந்து மறுபடியும் அதை அரைக்கவே இல்லை. ஏன்னா வந்து எப்போயாவது நம்ம வந்து இஞ்சி பூண்டு வச்ச குழம்பு செய்கிறோம் அப்படிங்கிறனால நான் வந்து பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன் இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து பிரியாணி மசாலா மட்டும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பிரியாணியை தாளித்தவொடனே எங்கள் குட்டீஸ்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும். அதோட வந்து ஒரு ஆள் சப்பாத்தி போடுங்குது, ஒரு ஆள் பிரியாணியை போடுங்குது, அதோட மூணு அடுப்பையும் போட்டுட்டு டக்கு டக்குன்னு நான் வந்து வேலைகளை முடிக்க ஆரம்பித்தேன். பிரியாணி ஒரு சைடு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள நம்ம வந்து எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம குட்டீஸ்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த நேரத்தில் செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நோன்பு வைக்கணுண்டு. அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்திலே கூட கொஞ்சம் நோன்பு வைக்கலாம். அதனால் வந்து அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு முடியலை முடியலைன்னு சொல்லிட்டு படுத்தே கிடப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களையும் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு அங்கிட்டு போய் வேலைகளை ஏவுங்க. அதே மாதிரி நான் வந்து அதுக்கப்புறம் மயோனைஸ் வீட்லேயே செஞ்சு அதையும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வெங்காய சாம்பல் போட்டு
கொஞ்சோண்டு டொமேட்டோ கிச்சப் போட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணி அதுதான் சவர்மா சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச சவர்மா இதுதான். நான் வந்து சவர்மாவே இன்ன வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, அதனால இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெத்தடில் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் பேப்பரே சுத்த காணா அப்படின்னு கேட்டாங்க. அதோட வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே சுற்றி வச்சு கொடுத்துட்டேன்னு தான் சொல்லணும். இது இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேறு மாதிரி மடித்து நான் கொடுத்தேன். எப்படியெல்லாம் ஏமாத்த வேண்டியது இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தியை போட்டு வச்சாச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு முடித்தா தான் நம்ம அடுத்த வேலைகளை பார்த்துட்டு நம்ம போய் சீக்கிரமாக தூங்கி எந்திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம் சம்பல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ண இடத்துல நம்ம வந்து கீர்ணி பழம் வாங்கியிருந்தோம். இந்த பழம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், இதை வந்து ஜூஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் வந்து மூணு நாள் ஆச்சு, நான் ஒன்றுமே பண்ணலை. அது வேறு அழிவு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதோட வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ் கட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டலாம் சொல்லிட்டு நான் வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலை பார்த்து அப்படியே முடிச்சிடணும், இல்லைனா வந்து அதை மறந்துட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவோம் அப்புறம். அதனால வந்து இதையும் நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து அப்படியே நல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்னா அப்புறமேக்கு நாளைக்கு ஜூஸ் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் பண்ணணும். ஆனால் வந்து 25வது நோம்பில் ஒரு பெரிய சொதப்பல் ஒன்று நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து டெய்லி நோம்பு வைக்க எழுந்திருப்போம், அதே டயத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆகும். அந்த நாள் வந்து நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரி தூங்கி நாங்கள் வந்து நோம்பு வைக்காமல் வச்ச நோம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 25வது நோம்பு. 25வது நோம்பில் வந்து நாங்கள் வந்து நல்லா வந்து அலாரம் அடிச்சிச்சு, அப்படியே அமைக்க வச்சுட்டு நான் வடு படுத்து தூங்கிட்டேன். தூங்கினோடனே சாப்பிடவே இல்லை. அதோட சாப்பிடாமே எங்கள் குட்டீஸ்களும் நாங்கள் எல்லாருமே நோம்பு வச்சிட்டோம். ஏன்னா வந்து இந்த ஒரு நோம்பை இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை, அதனால் வந்து நோம்பு வச்சாச்சு. இன்ஷால்லாம் இன்றைக்கி வந்து ஒரு 7 தூசு தான் இருக்குது இன்னும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 27 நான் முடித்தனா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடிய போகுது. நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரிஃபா தமிழ் தி பெஸ்ட் சேனலாக மாதிரி இருக்குது, இன்னும் மாறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.